Hi, hello and welcome to School Students Corner. நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தா இந்த சேனலை Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க bell icon-ஐ மறக்காம click பண்ணிட்டு உங்க friends-க்கும் share பண்ணிடுங்க. Plus bell icon-ல all and option-ஐ click பண்ணீங்க அப்படினா என்னோட videos உங்களுக்கு notification-ஆ வரும். So இந்த வீடியோல நாம பார்க்க போறது Principles of Conservation of Linear Momentum. நம்ம இதுக்கு முன்னாடி last video-ல 10th standard list-ல பாத்தீங்க அப்படினா Newton's Third Law and Impulse பத்தி பார்த்திருப்போம். ஓகேவா? சோ இப்போ நம்ம பார்க்க போறது Principles of Conservation of Linear Momentum. So there is no change in the linear momentum of a system of a body as long as no net external forces act on them. அதாவது net external forces nothing but ஒரு multiple திங்ஸ்ல இருந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து அட்டாக் பண்ணும் இல்லையா, அதாவது நிறைய ஃபோர்ஸஸ் அதோட சம், அதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம் நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ்னு சொல்றோம். அப்படி ஒரு நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் வந்து ஒரு விஷயத்துல படாம ஒரு எந்த ஒரு மூமெண்ட்டுமே வந்து லீனியர் மொமெண்டம் ஆஃப் அ சிஸ்டம் ஆஃப் அ பாடிஸ்ல சேஞ்சஸ் இருக்காதுன்னு சொல்றாங்க. லீனியர் மொமெண்டம் இஸ் நத்திங் பட் பி இஸ் ஈக்குவல் டு எம் வி, அதாவது linear momentum is equal to mass into velocity. ஒரு அந்த பாடி அதோட கண்டென்ட் குவான்டிட்டிலேயோ இல்லை அதோட ஸ்பீட் அதோட டைரக்ஷன்லேயுமே வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அது மேலே இல்லை அப்படின்னா. ஸோ we can see a diagram with the proof for this linear momentum, அதாவது conservation of linear momentum. Here they had given mass 1. Okay, that is A. Then next mass 2. Okay, so that is B. இங்க பாத்தீங்க அப்படின்னா mass 1 mass 2 ரெண்டுமே பாத்தீங்கன்னா straight lineல travel ஆகும் in the same direction. Okay, so ரெண்டுமே வந்து ஒரே directionல straight lineல move ஆகுது. So இங்க இருந்து அது start ஆகிறதுனால we are saying this as a initial state. So mass 1 க்கு இது u1 is an initial state, mass 2 க்கு U2 is an initial state. So initial stateல இருந்து அது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூவ் ஆகும். ஸோ இங்க ரெண்டுத்துக்கும் நடுவுல கேப் இருக்கு இல்லையா. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அதே மாஸ் 1 A பக்கத்துல மாஸ் 2 B. ஸோ இது என்ன பாக்குதுன்னா இந்த இடத்துல கொலிஷன் அக்கர் ஆகுது. ஓகேவா, இந்த கொலிஷன் இஸ் நத்திங் பட் அந்த இடிச்சுக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஹிட் ஆகுது இல்லை. ஸோ அதுதான் நம்ம இங்கே கொலிஷன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொலிஷன் அக்கர் ஆகும்போது சேம் டைரக்ஷனில் போயிட்டுருக்க மாஸ் 1 மாஸ் 2 ஹிட் ஆகும்போது ரெண்டுமே வந்து வேறு வேறு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஹிட் ஆகுது. ஓகேவா, இடிச்சுக்கும் போது என்ன பார்க்குதுன்னா ரெண்டு ஃபோர்ஸும் இப்படி இடிக்குது. அப்போ ரெண்டு ஃபோர்ஸுமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஏ அண்ட் ஃபோர்ஸ் பி hit together and form a collision. அந்த ஹிட் ஏற்பட்ட உடனே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதோட மூமெண்ட் இன்னும் கொஞ்சம் அதோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, ஸோ அந்த ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த M1 ஏவும் அகெயின் இட் மூவ்ஸ் கொஞ்சம் நகர்ந்து போயிடும். M2 பியும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சேம் டைரக்ஷன்லேயே மறுபடியும் மூவ் ஆன் ஆக ஆரம்பிக்கும். அப்போ அது ஃபைனல் ஸ்டேட்டுக்கு வரும்போது V1 V2-ஆக இருக்கும். ஸோ இது வெலாசிட்டி, இது ஸ்பீடு. ஸோ ஸ்பீடு நமக்கு ஏற்கனவே ஸ்பீடுக்கும் வெலாசிட்டிக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருக்கோம். இந்த ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜில் அது ஸ்டார்ட் ஆகிற போது அது ஸ்பீடு, அதே ஸ்பீட் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் போது அது சில டைரக்ஷனில் மூவ் ஆகி அந்த டைரக்ஷனோட அந்த ஸ்பீட் மூவ் ஆச்சு அப்படின்னா இட் கம்ஸ் அண்டர் வெலாசிட்டி. ஓகேவா, ஸோ இது ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் ஆகுது, அதுதான் வந்து நமக்கு இங்கே ஃபைனலாக நம்ம அதை வெலாசிட்டின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். இது அப்படியே நம்ம டெரிவேஷனாக பார்த்தோம் அப்படின்னா இங்கே தே ஹேட் கிவன் 2 பாடிஸ் ஏ அண்ட் பி. ஸோ அப்போ நமக்கு ரெண்டு பாடிஸ் இருக்குது, ஒன்று ஏ அண்ட் அனதர் ஒன் இஸ் பி. ஓகேவா, ஸோ மாஸ் இருக்குது, அதாவது மாசஸ் ரெண்டு இருக்கிறதுனால மாசஸ் M1 M2. ஓகேவா, ஸோ அதோட இனிஷியல் வெலாசிட்டினா ஸ்டார்டிங் ஸ்பீடு இருக்கு இல்லையா, அந்த ஸ்டார்டிங் ஸ்பீடு நம்ம என்ன கன்சிடர் பண்ணியிருக்கோம் U1 U2. அதே ஃபைனல் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா V1 V2. இங்கே நம்ம பார்த்துருப்போம் இந்த மாஸ் 1 மாஸ் 2க்கும் இருக்கிற குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும். அதாவது மாஸ் 1க்கு வந்து அதிகமான குவான்டிட்டியோ மாஸ் 2க்கு வந்து கொஞ்சம் லெஸரா இருக்கும் இல்லையா. சோ அதனால இது நம்ம எப்படி எழுதலாம் அப்படினு பாத்தீங்கன்னா u1 is greater than u2 ஓகேவா. எப்படி பாத்தீங்கன்னா சோ u1 தான் வந்து u2 ஓட அதிகமா இருக்கு. நம்ம அந்த டயகிராம் இப்படி தான பாத்துறோம், மாஸ் 1 மாஸ் 2 இப்படி தான பாத்துறோம். சோ u1 இதுதான், இது u2. So during this, in this mass 1, mass 2 रेंडुमे movement ला इरुक्कुम बोधु it takes some time interval. So time we considered as t. Okay va. So இந்த ரெண்டுமே வந்து இந்த time interval ல என்ன ஆகுது அப்படினு பாத்தீங்கன்னா a collision occur, அதாவது ஒரு strike out ஒரு hit ஏற்படுதுன்னு சொல்றாங்க. Okay va. So next then it starts to again move along in the straight line. Automatically அது அதோட straight line ல போகும். So அப்ப இப்படி ஸ்ட்ரைட் லைன்ல போயும்போது we are saying that velocity v1 v2 okay. இப்போ பாத்தீங்க அப்படினா அத நம்ம எப்படி ஒரு டெரிவேஷனா எழுதலாம் அப்படினு பாத்தீங்கன்னா force on body a okay due to b, body a ல இருந்து ஒரு force body b க்கு படும்போது அத நம்ம எப்படி எழுதலாம் அப்படினு பாத்தீங்கன்னா force of b is equal to m1 v1 minus u1 divided by t. Okay va. So அதாவது force b வந்து எதுல படுது, எல்லாமே வந்து இதுல தான் படுது இல்லையா. அப்ப m1 அதுல படுது. அப்படியே அங்க அது என்னவா இருக்கு, இங்க u1 ஆ இருக்கு. இங்க முடியும் போது அது என்னவா மாறிடுது, v1 v2 ஆ மாறிடுது இல்லையா. சோ அப்ப ஒரு ஃபோர்ஸ் பி போயிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக ஹிட் ஆகும் போது எம் ஒன், அந்த எம் ஒன்னோட இனிஷியல் அண்ட் ஃபைனல் டிவைடட் பை த டைம் டேக்கிங் ஓகேவா. அப்படியே அதை வந்து நெக்ஸ்ட் அதை அதே பாடி பி டியூ டு ஏ எப்படி எழுதுவோம், சேம் அப்படி தான். அப்படியே இங்கே எஃப் பிக்கு பதிலாக எஃப் ஏன்னு போடுறோம், இங்கே எம் ஒன்க்கு பதிலாக எம் டூ, வி ஒன்க்கு பதிலாக வி டூ, யூ ஒன்க்கு பதிலாக யூ டூ டிவைடட் பை டி ஓகேவா. இது இந்த இது வந்து இது வந்து எம் ஒன்னா கன்சிடர் பண்றதால இங்க எல்லாமே எம் டூவா வி ஒன் வி டூ வி டூ யூ டூன்னு எழுதுறோம். இது வந்து நம்ம வந்து எம் இது எம் டூவா கன்சிடர் பண்றதால இங்க எல்லாமே நம்ம எம் ஒன் வி ஒன் யூ ஒன்னு எழுதுறோம் ஓகேவா. ஸோ நியூட்டன்ஸ் தேர்ட் லா நம்ம பார்த்துருப்போம், அதாவது எவ்ரி ஆக்ஷன் there is an equal and opposite reaction. எந்த ஒரு ஆக்ஷனுக்குமே வந்து ஒரு equal and opposite reaction இருக்குன்னு பார்த்திருப்போம். சோ அதோட ஃபார்முலா படி நம்ம பார்த்திருப்போம் FB is equal to minus of FA இப்படி பார்த்திருப்போம். இப்போ நமக்கு இங்க FA உம் இருக்கு FB உம் இருக்கு, அது அப்படியே நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி போடுற வேலை மட்டும்தான் ஓகேவா. சோ இப்போ FB ல என்ன கொடுத்திருக்காங்க, FB ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா M1 V1 minus U1 divided by t okay va, that is equal to minus of m2 v2 minus u2 divided by t. ரெண்டு பேஸ்லயுமே t இருக்கிறதுனால then next பாத்தீங்க அப்படினா நம்ம அத வந்து மல்டிப்ளை காமன் மல்டிப்ளை பண்ண போறோம் okay va. அதாவது இப்படி m1 v1 m2 v2 then m1 u1 m2 u2 அது எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா m1 v1 plus m2 v2 அதாவது இந்த ஃபைனல் வெலாசிட்டி ரெண்டுமே ஒரே சைடுலயே இந்த ரெண்டு மாஸ் 1 மாஸ் 2 க்கு வந்துரும். அதே மாதிரி இங்கேயுமே வந்து m1 u1 plus m2 u2 இனிஷியல் வெலாசிட்டி எல்லாமே ஒரு பக்கம் வந்துரும். So அப்ப இங்க என்ன சொல்றாங்க அப்படினு பார்த்தா it confirms that the absence of an external force, the algebraic sum of the momentum after collision is numerically equal to the sum of the momentum before collision. So இங்க என்ன சொல்றாங்க அப்படினா ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஆரம்பிக்கும்போது என்ன இருந்துச்சோ அதே தான் ஒரு ஹிட் ஏற்பட்டதுக்கு அப்புறமாவும் இருக்கும் அப்படினு சொல்லி ப்ரூஃப் பண்ணி முடிக்கறாங்க. So then this is the hence the law of conservation of linear momentum is proved okay va. So next நம்ம பார்க்க போறது இதே கான்செப்ட் பேஸ் பண்ணி ராக்கெட் propulsion பார்க்க போறோம் okay va. நம்ம இந்த டயகிராமை வந்து நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படினாலே நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். இந்த ஃபார்முலா தெரிஞ்சு நமக்கு நியூட்டன்ஸ் தேர்ட் லா தெரிஞ்சிச்சு அப்படினாலே இதான் வந்து நியூட்டன்ஸ் third law. Okay, இது தெரிஞ்சிச்சு அப்படினாலே நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடலாம் அப்படினு பாத்தீங்கன்னா இது சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் போட்டுக்கலாம். ஓகேவா? சோ இது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். சோ நெக்ஸ்ட் ராக்கெட் ப்ரொபல்ஷன் பார்க்கலாம். சோ நான் இந்த டெரிவேஷன் தான் உங்களுக்கு நான் சால்வ் பண்ணி காமிச்சேன். So here they had given in the absence of an algebraic absence of an external force, the algebraic sum of momentum after collision is numerically equal to the number of the momentum before collision. அதாவது ஹிட் ஏற்பட்டதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சோ அதே தான் ஹிட் ஏற்பட்டதுக்கு அப்புறமும் நடுவில் ஒரு ஹிட் ஏற்பட்டாலுமே அங்கே முன்னாடி ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லாமல் எப்படி ஒரு மோஷனில் இருந்துச்சோ அதே சேம் டைரக்ஷனில் தான் மறுபடியும் ஒரு ஹிட் ஏற்பட்டும் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஏற்பட்டாலும் மறுபடியும் இட் ரீடைன்ஸ் இட் நார்மல் பொசிஷன் அண்ட் இட் ரீச்சஸ் த டைரக்ஷன் யூசிங் த வெலாசிட்டி v1 v2. அதே சேம் டைரக்ஷனில் இது மறுபடியும் மூவ் ஆகி போகுது. அதை தான் வந்து இந்த principle of conservation of linear momentum la solirukanga. Then ipo nama paakaporadhu rocket propulsion. So rocket propulsion la pathinga appadina it is based on the conservation of linear momentum. In the conservation of linear momentum padichom liya, idha base panni da namakku vandu inga adhe mari Newton's third law base panni nama erkanave Newton's third law vandu nama inga use pannirkom இல்லையா? அதாவது ஆக்ஷன் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரியாக்ஷன் ஃபோர்ஸ்னு நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து இது கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். இந்த ரெண்டுத்தோட பிரின்சிபலை யூஸ் பண்ணி தான் ராக்கெட் ப்ரொபல்ஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹியர் தே ஆர் சேயிங் தட் ஃபில்டு வித் ராக்கெட்ஸ் ஆர் ஃபில்டு வித் ஃபியூவல்ஸ். ஸோ ஃபியூவல்ஸால் அது ஸ்டோர் ஆகிருக்கும் தெரியும். அது எய்தர் இட் இஸ் இன் லிக்விட் ஃபார்ம் ஆர் என்ன சாலிட் ஃபார்ம். ஸோ அது ப்ரொப்பலன்ட் டேங்க்கில் ஃபில் ஆகிருக்கும். அப்படி அந்த டேங்க்கில் ஃபில் ஆகிருக்கிற அந்த லிக்விட் ஃபியூலோ இல்லை சாலிட் ஃபியூலோ ஃபயர் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த ஃபியூல் பேர்ன் ஆகும் இல்லையா? அந்த பேர்ன் ஆகும் போது அதோட ஹாட் கேஸஸ் எல்லாமே இஜெக்ட் ஆகி வெளியில் வந்து நாசில் மூலயமா வர ஆரம்பிக்கும். ஸோ அப்படி வரும்போது ஒரு பெரிய ஒரு சேஞ்சு அங்கே ஒரு பெரிய மூமெண்ட்டை வந்து அது உருவாக்கும். அப்படி உருவாக்கும் போது அந்த மூமெண்ட்டோட பேலன்ஸ் மூலயமா ஆட்டோமேட்டிக்காக அந்த கேஸ் வந்து வெளியில் வரும். அந்த நெருப்பு பேர்ன் ஆகிற கேஸ் வெளியில் வரும். இந்த ராக்கெட் வந்து என்ன ஆகும்னா ஃபார்வர்டில் மூவ் பண்ணும். இந்த கேஸ் வந்து இந்த பேர்ன்ட் ஆகிற கேஸ் வந்து பேக்வேர்டில் மூவ் ஆகும். ஸோ அப்போ ரெண்டு ஆப்போசிட் டைரக்ஷன்லேயுமே அந்த ஆக்ஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடக்கும். ஸோ அந்த வெளிவர அந்த கேஸ் வந்து என்ன ஆகும் எது மூலயமா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பர்ஷன் சேம்பர் மூலயமா தான் அது வெளியில் வரும். ஸோ கம்பர்ஷன் சேம்பர் மூலயமா அது வெளியில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ராக்கெட் வந்து மேலே போக ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ இந்த பேசிஸில் தான் வந்து அது இது பண்ணியிருக்காங்க. அது டயக்ராமேட்டிக்காக காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதை வந்து ஒரு ராக்கெட்டாக கன்சிடர் பண்ணுங்கள். ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் வந்து கம்பர்ஷன் சேம்பர் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே கம்பர்ஷன் சேம்பர் இந்த இடத்துக்கிட்ட இருக்கும். இந்த கம்பர்ஷன் இங்கே தான் நாசல் இருக்கும். ஸோ இது மூலயமா இங்கே வந்து இந்த அந்த ஆக்சிடைசர் அதாவது ஏதாவது ஒரு லிக்விட் இல்லைன்னா கேஸ் இருக்கும், சாலிட் இருக்கும். இது வந்து பேர்ன்ட் ஆகும்போது இந்த கம்பர்ஷன் சேம்பர் மூலயமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாசல் வழியாக வந்து இது கேஸை வந்து இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பண்ணும். ஓகே, பேர்ன்ட் ஆகி அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பேக்வேர்டில் போகும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ராக்கெட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இட் மூவ்ஸ் ஃபார்வர்ட். ஸோ அப்போ ரெண்டுமே வந்து ஒன்று ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது. இங்கே நியூட்டன்ஸ் தேர்ட் லாவை அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஃபாலோஸ் த நியூட்டன்ஸ் தேர்ட் லா. ஸோ கம்பர்ஷன் சேம்பர் இங்கே தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டேங்க்கில் ஃபில்லாக இருக்கிற இந்த லிக்விட் ஒரு சாலிட் இருக்குது இல்லையா ஃபியூவல், அது பேர்ன்ட் ஆகிற வரைக்குமே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ராக்கெட் வந்து வெயிட்டாக மூவ் ஆகிட்டே போகும். ஸோ அது அந்த மோஷனில் அது போகும்போது வந்து என்ன ஆகும்னா அதோட மாஸ் வெயிட் இருக்குல்ல அது கொஞ்சம் 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 கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். அதோட வெயிட் அந்த ஃபியூவல் எரிஞ்சு முடிகிற வரைக்கும் அதோட வெயிட் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிட்டே வரும்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபில்லாக இருக்கிற அந்த ஃபியூவல் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் அதோட மாஸ் வந்து என்ன ஆகிட்டே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். அது குறைய குறைய இதுவும் என்ன ஆகும் டிக்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ அங்கே அதுக்கிட்ட வந்து எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் வந்து என்ன ஆகாது, ஆக்ட் ஆகாது. இந்த லிக்விடோ இல்லை இந்த சாலிடோ எரியும் போது தான் நமக்கு இங்கே வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அதாவது பேர்ன்ட் ஆகி வெளியில் இதாக ஆகுது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸால் இது மேலே மூவ் ஆகும். ஆனால் இது ஃபில்லிங் வந்து தீந்து போச்சு, மாசும் குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னா அப்போ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவுமே அது வந்து என்ன பண்ணலை, ஆக்ட் அப்பான் ஆகலை. ஆனாலுமே அதில் ஏற்கனவே வந்து என்ன ஆகிருக்கோம், இட் கன்சர்வ்ஸ் த லீனியர் மொமெண்டம். அப்போ அந்த இடத்துல வந்து எந்த ஒரு எபிலிட்டியும் இல்லாமல் அந்த மாஸ் அண்ட் வெலாசிட்டி வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு பொசிஷனில் இருக்கும். அப்போ அந்த மாஸ் ஆஃப் த ராக்கெட் வந்து குறைய குறைய அதோட ஆல்டிடியூட் அதோட ஹைட்டும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகும்னா இந்த ராக்கெட்டோட வெலாசிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அது டைரக்ஷன் மூவ் ஆகி போகிற டைரக்ஷன் இருக்குது பாருங்கள், வெலாசிட்டி தான் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ வெயிட் குறையும் போது அதோட வெலாசிட்டி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது இன்க்ரீஸ் ஆகி போகும்போது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அதோட வெலாசிட்டி வந்து ஒரு கிராவிடேஷனலோட அந்த புவி ஈர்ப்பு சக்தி இருக்கு இல்லையா, அந்த அது புஷ் பண்ணி இழுக்கிற அந்த லெவலை தாண்டி அந்த வெலாசிட்டி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைரக்ஷன் ஸ்பீடில் இந்த ராக்கெட் மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த வெலாசிட்டி அந்த கிராவிடேஷனல் புல்லை தாண்டி போகுது பார்த்தியா, அந்த இடத்த தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்கேப் வெலாசிட்டி ஓகேவா. ஸோ அப்போ அந்த பிளேஸை தாண்டி அது என்ன ஆகிடுச்சு, மூவ் ஆகி போயிடுச்சு. அப்புறம் அதுக்கு போனதுக்கு அப்புறம் அது என்ன போயிட்டு அது எந்த இடத்துக்கு ரீச் ஆகணுமோ அது ரீச் ஆகிடும். இந்த எஸ்கேப் வெலாசிட்டி எப்போ அக்கர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த ராக்கெட் வந்து மூவ் ஆகி போகும்போது அது வந்து எர்த் லெவல்லேருந்து அது கொஞ்சம் மேலே போயிட்டு அது வேறு ஏதாவது ஒரு பிளானட்டோ இல்லை ஒரு மூனோ ஒரு சன்னையோ அதை ரீச் பண்ண போகுது, அது பக்கத்தில் போகுது அப்படின்னும் போது எர்த்தோட லெவல் அது ஹை ஆல்டிடியூட்லேருந்து அதிகமாக இருக்கும் போது இதோட புவியீர்ப்பு சக்தி அங்கே ஒர்க் ஆகாது. அது எதை ரீச் பண்ணி போதோ, எந்த பிளானட்டையோ இல்லை எந்த மூணை ரீச் பண்ணி போதோ அதோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் அது இழுக்கும். ஸோ அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸால் தான் அது மேலே என்ன எஸ்கேப் ஆகி போகும்போது கிராவிடேஷனல் ஃபோர்ஸே அந்த பாடியில் இருக்காதுன்னு கிடையாது. ஏன்னா எப்பயுமே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கண்டிப்பாக இருக்கும், அதுக்கு வந்து எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது. அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துக்கு அது ரீச் ஆகி போதோ அந்த எர்த்துலேருந்து அது ரொம்ப டிஸ்டன்ஸ் போயிட்டு அது எந்த பக்கம் ரீச் பண்ணுற பக்கத்தில் போதோ அதோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மூலயமா அது அங்கே இருக்கும். அப்போ நம்ம எர்த்துலேருந்து அது எஸ்கேப் வெலாசிட்டியாக இருக்கும். ஸோ இப்படி தான் நம்மளோட ராக்கெட் வந்து அங்கே ஒர்க் ஆகுது. ஸோ இதில் வந்து நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஸ் வெல் அஸ் நியூட்டன்ஸ் லீனியர் conservation of linear momentum ரெண்டுமே வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் த திங் தே ஹேட் கிவன் ஹியர். ஸோ இதை பற்றி நீங்கள் வந்து இன்னும் ஃபர்தரான ஹையர் கிளாஸஸ்லையும் இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக படிப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. இன் நெக்ஸ்ட் வீடியோ we can see about the gravitational. So keep on supporting our channel, subscribe it and share with your friends. Thank you.